லாபத்தை மையமாக வைத்துக் கொண்டு ஊழியத்தை ஊழியத்தை லாபத்தை மட்டுமே மையமாக வைத்துக் கொண்டு ஊழியத்தை செய்கிற அந்த பார்வை ஆண்டவரிடத்தில் இல்லை. மாறாக அவருடைய வாழ்க்கையில இழப்பு, இழப்புக்கு மேல் இழப்பு, கடலுக்கு மேல் கடல், இரவலுக்கு மேல் இரவல், எல்லாமே இரவல். அவர் வாழ்க்கையிலே பிறப்பு முதல் அவர் இறப்பு வரை கல்லறை வரைக்கும் எல்லாமே இரவல், வாங்கின போட்டு இரவல். அவர் திருமணம் நடத்துவதற்கான ஏற்பாடு செய்த இடம் இரவல், கடந்த இரவல். அவர் டாக்ஸ் போடுறதுக்காக அவர் டாக்ஸ் கேட்டார், எங்கே எடுத்தாரு, அதுவும் இரவல் தான். மீனை குளித்து அதிலிருந்து வாழ்ந்தெடுத்து எல்லாமே இரவல். அந்த அளவுக்கு ஆண்டவரை பொறுத்தவரை கடன் வாங்கல இரவல். அப்படிப்பட்ட ஒரு நபரிடத்திலே ஒரு சீடர் எப்படி அமைந்திருக்கிறார் என்றால், இயேசுவை காட்டி கொடுத்தால் எனக்கு என்ன கிடைக்கும், பவுலடிகளாக எடுத்துக் கொள்ளுங்கள். பவுலடிகளுடைய வாழ்விலே நான் ஒப்பிடும் போது பவுலடிகளாரும் இயேசுவோடு அவர்கள் இணைத்து பணியாற்றியது அல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகளை எல்லாம் துன்புறுத்தி வந்து ஒரு நபர், ஆனால் மத மாற்றம் பெற்று மன மாற்றம் பெற்று பவுலடிகளார் அவர் மிகப்பெரிய ஒரு மிஷினரியாக, மிகப்பெரிய ஊழியக்காரராக, மிகப்பெரிய ஒரு எழுத்தாளராக, எத்தனையோ நிருபங்களுக்கு ஆசிரியராக இருந்த அவர் அவர் கடைசியில் என்ன சொல்கிறார் என்றால், சிறுமையை பற்றி உபதேசம் கெட்டுப்போனவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்பட்ட நமக்கோ லாபம், மரணம் என்பது லாபம் என்கிறார். இங்க ஒருத்தர் இயேசுவோடு கூட இருந்த ஒரு நபர் சொல்றாரு, காட்டி கொடுத்தது லாபம். அங்க சொல்லும்போது அவர் சொல்லுறார், சிறுவினால எனக்கு ஒரு மரணம் வந்துச்சுன்னா அது எனக்கு லாபம். ஆனா இயேசுவோடு கூட இருந்த ஒருத்தர் நபர் சொல்றாரு, இல்ல ஆண்டவரை காட்டி கொடுத்தா எனக்கு லாபம். சோ எத்தனை கோணங்கள் ஒரு ஊழியர் பார்க்கறதுக்கு, எத்தனை கோணங்கள் அருமையான ஒண்ணும் செய்ய சொன்ன வார்த்தைகள் நமக்கு அனைவருக்குமே இன்றைக்கு நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமான, நான் நம்புகிற கடவுள் என்னை விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் நான் கீழே விழுந்து இந்த சிலையை பணிந்து கொள்வது இல்லை. இந்த நம்பிக்கை, நான் நம்புகிற கடவுளை என்னை வந்து கைவிட்ட கூட பரவாயில்லை, ஆனால் நான் வந்து கேவல மாட்டேன். இது வந்து இந்த விசுவாசம் என்பது ஒரு பெரிய நமக்கு ஒரு அடைவு இன்றைக்கு வாய்ப்போம். ஆனால் யூனிவர்சிட்டி வாழ்க்கையிலே லாபம் கிடைக்காது, ஆண்டவருக்கு நமக்கு பிரயோஜனம் இல்லை, ஆண்டவரிடத்தில் நமக்கு லாபம் இல்லை என்று நினைத்த உடனே அதை விற்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார். யாரிடத்தில் விற்க போகிறார், யாரை விற்க போகிறார், எதற்காக விற்க போகிறார் என்ற கேள்வி அடிப்படை கேள்வி இல்லை, சிந்தனை இல்லை. ஆனால் காசு முக்கியம், 30 வெள்ளி காசு அவருக்கு ஒரு பெரிய தொகையாக அவருக்கு தெரிந்தது. குறைந்தபட்சம் அவருடைய சாவு 2-3 நாட்களுக்கு முன்பு 30 வெள்ளி காசு கிடைக்காதா, இது பெரிய லாபம் தானே, எப்படியும் அவர் சாகத்தான் போகிறார், அதற்கு 30 வெள்ளி காசு கிடைத்தால் என்ன என்ற ஒரு ஒரு மகிழ்ச்சி அவருடைய உள்ளத்திலே இருந்தது என்பதை பார்க்கிறார். அந்த இரவிலே அவர் 30 வெள்ளி காசை பெற்ற பிறகு அவருடைய வாழ்க்கையிலே பல நிகழ்வுகளிலே ஆண்டவரோடு கூட இருந்தவர். மீண்டும் அவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த காசை பெற்ற பிறகுதான் திருவிழத்திலே பங்கு கொள்ளுகிறார். ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்ச்சி, நல்லா தெரிஞ்சுக்க. அந்த காசை பெற்ற பிறகு தான் பிரதான ஆசிரியர் காசை பெற்ற பிறகு தான் ஆண்டவருடைய விருந்தில் பங்கு கொள்கிறார். இது இன்றைக்கு நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு லெசன். நாம் திருமணத்தில் பங்கு கொள்வதற்கு முன்பு நம்முடைய கைகள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய செயல்கள் எந்த அளவுக்கு
சுத்தமுள்ளவர்களாக இருக்கின்றனர். அங்கே அது மட்டும் இல்லாமல் ஆண்டவர் தெரிவிக்கிறார், ஆண்டவரே ஆண்டவர் சொல்றார், உங்களில் ஒருவர் என்னை காட்டி கொடுப்பார்னு சொல்றார். அப்பொழுது யூதாஸ் என்ன சொல்றாரு, ஆண்டவரே நானா காட்டி கொடுப்பேன். எவ்வளவு துணிகரமான கேள்வி. ஆண்டவருக்கு முன்னாடியே 30 வெள்ளிக்காசை வாங்கின பிறகு அந்த கடைசி இரவில் அவர் கேட்கிறார், நானா காட்டி கொடுக்க போறேன். ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீதான் காட்டி கொடுக்க சொல்லி ஓபனா கொடுத்துருக்க.